ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன். நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம உமா கிச்சன்ல பார்க்க போறது கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நம்ம அவல்ல மூணு டிஷ் செய்ய போறோம். நம்ம முறுக்கு சீடை அதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுவும் இப்ப லாக்டவுன் டைம்னால நம்ம வந்து அது செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம வீட்டுல இருக்கிற அவல் வச்சு நம்ம மூணு டிஷ் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், செஞ்சு சூப்பரா கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிடலாம். நம்ம இந்த போடுற வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்பதான் விளங்கும் எப்படின்னு தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தினால இன்னைக்கு நம்ம அவலில் வந்து மூணு டிஷ் செய்ய போகிறோம். நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நம்ம முறுக்கு சீடை அதெல்லாம் சுடுற முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த அவல் வச்சே நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு சூப்பராக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிடலாம். அவல் வச்சே மூணு டிஷ் செய்ய போகிறோம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுலில் பாருங்கள், இந்த பவுல் அளவில் வந்து ரெண்டு கப் அளவு நான் அவல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த அவலை வந்து அவலில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ஊற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். நல்லா ஊறினவுடனே நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம நல்லா அவலை ஊற வச்சு எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நல்லா ஊறிடுச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம இப்போ அவல் பாயசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சதில் ஒரு கப்பை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி திராட்சை இருக்குது. இதுக்கு வந்து 2 ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சர்க்கரை 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சையை வந்து நெய் போட்டு வறுத்துடலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டுட்டு இதில் முந்திரி திராட்சை போட்டுடலாம். போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிட்டோம். நம்ம இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஊற வச்சு இந்த அவலை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த ஏலக்காய் பொடிச்சதையும் இதில் போட்டுடலாம். போட்டு அப்படியே ஒரு கலர் கலரி விட்டுடலாம். அப்புறம் நம்ம சர்க்கரை இதில் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டும், இந்த சர்க்கரைலாம் கரையட்டும். நல்லா கொதி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொஞ்சம் போதும். இந்த அளவு கொதித்தோடனே நம்ம இப்போ அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடும். அப்புறம் திராட்சை முந்திரி நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும்.
फ्रेंड्स அடுத்த அவர்ல ரெசிபி வந்து இனிப்பு அவல் செய்ய போறோம் பாருங்க நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துறோம் இது வந்து ஒரு கப் அளவு நம்ம எடுத்துறோம் இப்போ இதில வந்து என்னென்ன mix பண்ணலாம் பார்த்துக்கலாம் பாருங்க இதுக்கு வந்து திராட்சை முந்திரி நெய்ல போட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் தேங்காய் நல்ல துருவி பொடியா துருவி எடுத்து வச்சிருக்கோம் நெய் எடுத்து வச்சிருக்கோம் இது கருப்பட்டி இதை எடுத்து வச்சிருக்கோம் பழம் பாருங்க ரெண்டு எடுத்து வச்சிருக்கோம் நம்ம எந்த பழம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பூவம்பழம் யூஸ் பண்ணிருக்கேன் சரி இப்போ வந்த நம்ம இந்த இனிப்பு இது இனிப்பு அவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கருப்பட்டி போட்டுக்கலாம் நம்ம இனிப்பு எத்தனை தேவையோ அந்த அளவு நம்ம போட்டுக்கலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டுறலாம் வெல்லம் அப்புறம் வந்து கருப்பட்டி பனவெல்லாம் எது வேணா நம்ம இதல போட்டுக்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த துருவி வச்சிருக்க தேங்காய் போட்டுறலாம் தேங்காய் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இந்த திராட்சை முந்திரி அதக்குனா அந்த நெய்யை இதல ஊத்திடலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் கூட நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம நெய் எடுத்துக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இது இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம என்ன செய்யணும் யோசிங்க அவல்லையே வச்சு மூணு டிஷ் செஞ்சு நல்ல கிருஷ்ண ஜெயந்தியை கிராண்டா கொண்டாடிரலாம் நம்ம இந்த லாக் டவுன் பீரியட்ல நமக்கு வந்து இந்த அவல்ல வச்சு நல்ல நம்ம மூணு டிஷ் செஞ்சு கொண்டாடிரலாம் நம்ம முறுக்கு அதெல்லாம் சுடற கூட தேவையில்லை இதே போதும் பாருங்க இதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த பூவம்பழத்தை இதில் போட்டுடலாம் போட்டு இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம முந்திரி திராட்சை இதில் போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் இனிப்பு அவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெண்டாவது டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு சரி இப்போ நம்ம அடுத்த டிஷ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம கார அவல் செய்ய போகிறோம் இதில் பாருங்கள் அவல் வந்து நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் நல்லா பாருங்கள் உதிரியாக வந்திருக்கு இப்போ வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுந்து ஒரு கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் விதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை எலுமிச்சம்பழம் வச்சுருக்கோம் இதுக்கு தேவையான மஞ்சள் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கோம் சரி நம்ம இதை எப்படி தாளிக்கலான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு பேன் வச்சாச்சு இப்போ நம்ம இதில் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் பொரியட்டும் கடுகு பாருங்க கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கடலைப்பருப்பு உளுந்து போட்டுக்கலாம் போட்டு ஒரு அளவுக்கு வதக்கி விட்டுறலாம்
பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லி போட்டுடலாம், போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வதங்கட்டும், இதுக்கு நம்ம கொஞ்சம் லைட்டாக இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தழையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த நல்லா வதங்கிடுச்சு, இப்போ நம்ம இந்த அவல் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ நம்ம இதில் பாருங்க நல்லா கிளறி விட்டுருக்கோம். இப்போ நம்ம இதில் ஹாஃப் லெமனை அப்படியே புளிஞ்சு விட்டுறலாம். லெமன் ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம், வேணா ஊற்றிக்கலாம், இல்லாட்டினு லெமன் ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் லெமன் ஊற்றுறேன். நல்லா கிளறி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ காராவிலும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாம் அவல்லையே நம்ம மூணு ஐட்டம் செஞ்சிட்டோம். கிருஷ்ணருக்கும் வச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இந்த அவல் பாயாசம், இனிப்பு அவல், காராவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அவள் வச்சே நம்ம சூப்பராக கொண்டாடிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அவள் பாயாசம், அவள் பாயாசம், இனிப்பு அவள், காராவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை, அவள் இருந்தால் போதும். இது எல்லாமே சூப்பராக செஞ்சிடலாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அவள் வச்சு சூப்பராக மூணு டிஷ் வச்சு அவள் வச்சு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிடலாம். பாருங்கள் கிருஷ்ணருக்கும் நம்ம வச்சிட்டோம். பாருங்கள் மூணு டிஷ்ஷும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சூப்பராக கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் வச்சே மூணு டிஷ் செஞ்சு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிடலாம். கிருஷ்ணருக்கு பாருங்கள் நாங்கள் படைச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி அவள் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நம்ம மூணு டிஷ் சாமிக்கு வச்சு கும்பிட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள் அவள் போதும், நம்ம அது எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம அவள் வச்சே நம்ம கிருஷ்ணருக்கு மூணு டிஷ் செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக நல்லா கிராண்டாக கொண்டாடிடலாம். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம மூணு டிஷ் அவலில் செஞ்சுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.